லிபர்ட்டி தமிழியர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோ சனாவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். வெல்லும் சரணாகிய மாநாடு மாபெரும் வெற்றியை கொடுத்துருக்கு. அந்த கூட்டத்தில் சிறுத்தைகளுக்கு பல கோரிக்கைகளை முன்வைச்சார், பல கருத்துக்களை முன்வைச்சார் தொல் திருமாவளவன் அவர்கள். குறிப்பாக மோடி அவர்களை கடுமையாக சாடியிருக்காரு, தி ஃப்ராடுன்னு சொல்லியிருக்காரு, மகா நடிகன் சொல்லியிருக்காரு, மிகப்பெரிய ஏமாற்றத்தை மக்களுக்கு தந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. தி ஃப்ராடுன்னு ஏன் அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்லணும், இல்லை அவரை வீழ்த்த முடியவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தில் வரக்கூடிய வார்த்தைகளாது? இல்லை, முதல்ல விடுதலை சிறுத்தைகள் நடத்திய எங்கள் தலைவரின் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு தமிழ்நாட்டு அரசியல் வானில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வானிலேயே ஒரு மிகப்பெரிய தலைகீழ் திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு. விடுதலை சிறுத்தைகளை குறைத்து மதிப்பிட்டவர்கள், ஓரம் கட்ட நினைத்தவர்கள், ஒதுக்கி தள்ள பார்த்தவர்கள் இப்போது வியந்து பார்க்கிறார்கள். இப்போ ஊடகங்களில் வந்து ஒரு பெட்டி செய்தி வந்தாலே அது வந்து வியப்பாக இருக்கும். எப்போதும் தவறான சித்தரிப்புகள் தான் விடுதலை சிறுத்தைகள் குறித்து வரும். இன்றைக்கி சமூக ஊடகங்களுடைய பெருக்கத்தின் காரணமாக மாநாட்டினுடைய உண்மையான தன்மை வெளிப்பட்டிருக்கிறது. கேமராக்குள்ளே வந்து கூட்டம் அடங்கலை, ட்ரோனுக்குள்ளே கூட கூட்டம் அடங்கலை. அப்போ அந்த அளவுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம். திருச்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வாகனங்கள் நின்றுருக்குது. வாகனத்தில் இறங்கி மாநாட்டுத் திடலை அடைய முடியாமல் அங்கங்கே வாகனங்களை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லா வாகனத்துக்கு உள்ளேயும் தொண்டர்கள், மக்கள், மாநாட்டுத் திடலுக்கு வெளியே சாலை முழுவதும் மக்கள், பேரணியும் மாநாடு சேர்ந்து நடந்திருக்கு. பேரணி தனியாக நடக்கும், மாநாடு தனியாக நடக்கும். இங்கே வந்து சாலை முழுவதும் பேரணி மாதிரி மக்கள் அலை, மாநாட்டுக்கு உள்ள மக்கள் அலை, குறிப்பாக இளைஞர்கள். இப்போ எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு உரையாடல் நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம். என்னென்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியல் கட்சியாக எங்கள் கட்சியை தொடங்கும்போது எங்கள் தலைவருக்கு வயது 30. 30 வயது இளைஞராக அவர் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்தார். அப்போ அவர் தலைமை ஏற்றவங்க வயசும் 30, அந்த 25-20 இந்த ஒரு சூழல் தான். எங்கள் தலைவருக்கு இன்றைக்கி 62 வயது. அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் இன்றைக்கி வந்து 60 வயதுக்கு மேலே. அப்போ ஒரு தலைமுறை மாற்றம் நடந்திருக்கு. இன்றைக்கி 20 வயசாக இருக்கக்கூடியவங்க தலைமையை ஏற்று வந்திருக்காங்களா, கட்சிக்குள்ளே பெருங்கூட்டம் சேர்ந்துருக்கான்னு ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருந்தது. அந்த உரையாடலுக்கு ஒரு மிகப்பெரிய விடை எங்களுக்கே இந்த மாநாட்டின் மூலம் கிடச்சிருக்கு. இந்த மாநாட்டில் பங்கேற்ற 90 விழுக்காடு பேர் இளைஞர்கள், எல்லாம் 20 வயசு, 25 வயசு, 30 வயசு. அவ்வளவு எழுச்சி. மாநாடு முடிஞ்சு வந்து எல்லாரும் போங்கன்னு சொன்ன பிறகும் போகாமல் நின்றுக்கிட்டு இருந்து தலைவர் வந்து போங்க, எல்லாம் பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டிய அளவுக்கு கூட்டம் மாநாடு முடிஞ்ச பிறகும் போகலை. நீங்கள் மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே மாநாட்டிலேருந்து வெளியேறிடுவாங்க. அதுதான் நம்ம பல மாநாடுகளில் பார்த்துருக்கோம். தலைவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கூட்டம் காலியாகிடும். கூட்டத்தை வந்து திரட்டுறதுக்கு, திரும்ப வந்து உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே அப்படியெல்லாம் இல்லை. மாநாடு முடிஞ்சும் போங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க, பத்திரமா போங்க என்று சொல்லி அறிவிப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு எழுச்சி, அவ்வளோ ஒரு ஸ்பிரிட்டு. அதுக்கப்புறம் பேசின பேச்சு எல்லாமே வெறுமனே புகழ்மொழிகளோ அடைமொழிகளோ வார்த்தை ஜாலங்களோ கிடையாது. 33 தீர்மானங்கள் இந்திய அரசியல் வானில். இப்படி ஒரு அரசியல் கட்சி எளிய மக்களை அணி திரட்டி, எளிய மக்களிலிருந்து உருவாகி வந்த ஒரு சுயம்பு தலைவரின் தலைமையில் தேசிய அளவில் தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு, மாநிலத்தினுடைய முதலமைச்சரையும் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய எழுச்சியாக ஒரு மாநாட்டை நடத்த முடியும்னு காட்டியிருக்கோம். எங்கேயுமே வந்து எந்த விதமான வன்முறையும் கிடையாது. மாநாட்டுக்கு வந்தவர்கள் மிக கண்ணியமாக வந்து சென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு தலைமை வந்து எவ்வளவு கட்டுக்கோப்பாக ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாயிருக்கு. எங்கள் மாநாட்டில் வந்து புத்தக கடை வைத்தவர்களுடைய அந்த ரிசல்ட் என்னென்னா, அவங்க சொன்ன வந்து பதில் என்னென்னா, அவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்றுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு படித்த தலைமுறை, படிக்கும் ஆர்வமுள்ள தலைமுறை, கொள்கை சார்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைமுறை இந்த மாநாட்டில் லட்சோப லட்சம் பேர் திரண்டிருக்காங்க. இதில் என்னென்னா, நாங்கள் வந்து தேசிய தலைவர்களெல்லாம் அழைச்சிருந்தோம். கார்கே அவர்கள் அதில் பங்கேற்பார்னு ரொம்பவும் நம்பிட்டு இருந்தோம். இடதுசாரி தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி, டி ராஜா, திவங்கர் பட்டாச்சாரியா அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. கார்கே அவர்கள் என்ன சூழ்நிலையின் காரணமாக வர முடியலன்னு தெரியல. அவருடைய உரை வாசிக்கப்பட்டது, திருநாவுக்கரசர் வந்து வாசித்தார். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அழகிரி அவர்கள் பங்கேற்றுக்கிறாங்க.
கார்கே வர முடியாட்டாலும் காங்கிரஸ் தலைமை இன்னொரு தேசிய முகத்தை யாரையாவது அனுப்பியிருக்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டத்தை திரட்டி காட்டியிருக்கோம். இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முகங்கள்லேயே அம்பேத்கரிய முகம் என்றால் அது எங்கள் தலைவர் மட்டும்தான். இவங்க கூட ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி இல்லை, இவங்க கூட மாயாவதி கட்சி இல்லை, இவங்க கூட உதித்ராஜ் கட்சி இல்லை, இவங்க கூட ராம்தாஸ் அத்வாலே கட்சி இல்லை, எந்த ஒரு பெரிய கட்சியும் இன்னைக்கு இவங்க கூட இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒரே கட்சி அம்பேத்கரிய கொள்கையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இந்தியா கூட்டணியில். அப்போ இன்றைக்கி நாடு முழுவதும் 22 விழுக்காட்டுக்கு மேலே மக்கள் தொகை கொண்டிருக்கிற பட்டியலின மக்களை மட்டுமே நீங்கள் கணக்கெடுத்தால் கூட 20 விழுக்காட்டுக்கு மேலே தமிழ்நாட்டிலையும் அதே தான் சூழ்நிலை. அப்போ இப்படி ஒரு ஒரு அருமையான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், அதில் தவிர்க்காமல் வர வேண்டிய பொறுப்பு காங்கிரஸுடையது, காங்கிரஸ் தலைவருடையது. சரி, வர முடியல, இன்னொரு தேசிய முகத்தை அவங்க அனுப்பியிருக்கலாம், பிரியங்கா காந்தி அனுப்பியிருக்கலாம், ராகுல் காந்தி நடைப்பயணத்தில் இருக்கார், அவர் வர முடியாது, அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் வந்து அதை மிஸ் பண்ணுறாங்க. திரும்பவும் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஒரு தலைவர் அந்த மேடைக்கு அனுப்புகிறாங்களே தவிர மற்ற தேசிய கட்சிகள்லாம் வந்து பங்கேற்கிறாங்க. என்னன்னா மல்லிகார்ஜுன கார்கேவே அம்பேத்கரின் அடையாளம் தான் சொல்கிறாங்கல்ல. இங்கே வரணும்ல, அவர் வர முடியாட்டாலும் நீங்கள் ஒரு மேலிட பொறுப்பாளர் அனுப்பியிருக்கலாம், ஒரு நேஷனல் லெவல் லீடர்ஸை நீங்கள் அனுப்பியிருக்கலாம். அப்போ காங்கிரஸ் வந்து இதுதான் பிரச்சனைங்கிறனா. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை நாங்கள் செய்கிறோம். இந்தியா கூட்டணிக்காக நாங்கள் கடந்து தொண்டைகளையே கத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியா கூட்டணிக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு படையை திரட்டி காமிக்கிறோம். எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன நோக்கம், இந்த 2 சீட்டு 5 சீட்டு ஆகுறதுங்கிற அந்த குறுகிய நோக்கமாக அது இல்லையே எங்களுக்கு. அந்த மாதிரி குறுகிய கணக்கு போட்டு எங்கள் தலைவர் எப்போவுமே காய் நகர்த்தது கிடையாது. பிஜேபியை வீழ்த்தணும், காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி அமையணும், இந்தியா கூட்டணி வலிமை பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கிடுறோம். எங்களுக்கு என்ன பொருளியல் வலிமை இருக்கா, எங்களுக்கு என்ன வேறு ஏதாவது பின்புலம் இருக்கா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத இடத்துல இவ்வளோ கடினப்பட்டு உருவாக்கக்கூடிய ஒரு மேடையை பங்கு போட்டு கொள்வதற்கு கூப்பிடுறோம், பங்கேற்பதற்கு கூப்பிடுறோம். அப்போ அதில் வந்து காங்கிரஸ் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். இது போன்ற விஷயங்களை இனி கோட்டை விட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸ். அது அது வந்து இதுதான் பிரச்சனை, காங்கிரஸ் சந்திக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். அவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது, எதை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு புரிய மாட்டேங்குது. இதுவே எங்கள் தலைவர் இப்போ வந்து இவ்வளோ பெரிய அணிதிரட்டலை செஞ்சு மோடியை அழைத்திருந்தால் மோடி மிஸ் பண்ணுவாரா, அமித்ஷாவை அழைத்திருந்தால் அமித்ஷா மிஸ் பண்ணுவாரா? இந்த கேள்வி நீங்கள் அப்படியே அங்கே அந்த பக்கம் போட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் அழைச்சிருக்கோம், பிஜேபியோட அணி சேரணும்னு நினைக்கிறோம், அல்லது அணியில் இருக்கிறோன்னு வைங்க, மோடியை எங்கள் தலைவர் அழைச்சிருக்கார், ஓடி வருவாரா மாட்டாரா? அப்போ வந்து காங்கிரஸ் எப்படியெல்லாம் வந்து எவ்வளவு இதில் அசால்ட்டாக இருக்காங்க, எவ்வளவு பொடுபோக்காக இருக்காங்க. இது வந்து காங்கிரஸ் கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு பணி. இதெல்லாம் இனிமேல் இது போன்ற ஒரு பிழைகள் நேரக்கூடாது, நேர்ந்தால் அவங்களுக்கு தான் லாஸ். முக்கியமான தலைவர்கள் வர முடியாட்டாலும் மற்ற தலைவர்களை அந்த இடத்துக்கு அனுப்பணும். அது வந்து இப்போ நாங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டி காங்கிரஸுடைய ப்ரெசன்ஸ் மட்டும் அகில இந்திய அளவில் அந்த மேடையில் இல்லைங்கும்போது அது எவ்வளோ பெரிய, அது எப்படிப்பட்ட செய்தியை கொண்டு போய் சேர்க்குறது? ஏன்னா சீதாராம் யெச்சூரி இருக்கார், டி ராஜா இருக்கார், அகில இந்திய தலைவர்கள் அவங்கெல்லாம், திபங்கர் பட்டாச்சாரியா இருக்கார், முக்கியமாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் லீடர் நேஷனல் லெவலில் உள்ள லீடர் யாரும் இல்லை, தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லா கட்சியில் உள்ள தமிழ்நாட்டு தலைவர்களும் பங்கேற்றாங்க, இருந்தும் அகில இந்திய தலைவர்கள் வந்தாங்க, காங்கிரஸில் மட்டும் வரல. இது வந்து ஒரு மனக்குறை எங்களுக்கு. மோடி இதை ஃப்ராடுன்னு சொன்னது அது எப்படி எடுத்துக்கிறது? வேற என்ன சொல்லணும், ஏமாற்றுவதும் மோசடி செய்வதும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் மக்களை ஏய்ப்பதும் இதுதானே 10 ஆண்டுகால பிஜேபியினுடைய வேலை திட்டமாக பார்க்குறோம். எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்களா? மக்களை வந்து அரசியல் அணிதிரட்டல் அவங்க வந்து நேர்மையாக செய்கிறாங்களா? நேர்மையாக அரசியலை கொண்டு போகிறாங்களா? அரசியல் எதிரிகளை வந்து அரசியல் களத்தில் நேர்மையாக சந்திக்கிறார்களா? மோசடியாக சந்திக்கிறார்கள், மோசடித்தனம் செய்கிறார்கள். அப்போ மோசடித்தனம் செய்வதையே முழு நேர வேலையாக வைத்திருக்கிற கட்சியையும் அதனுடைய அடையாள முகத்தையும் வேறு என்ன சொல்ல முடியும்? மோசடிக்காரர்கள் தானே சொல்லணும், மோசடி கட்சின்னு தானே சொல்லணும். அதை தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. மோசடி செய்பவர்கள் என்பவர்கள் பிஜேபியில் தான் இருக்காங்க. பிஜேபி வந்து எந்த வாக்குறுதியும் காப்பாற்றலை. ஏன் அப்படி சொன்னோம் அப்படிங்கிறத எங்கள் தலைவர் மிக நீண்ட பட்டியல் போட்டார, ஒரு பெரிய பட்டியலே போட்டார். இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் சொன்னாங்களா நடந்திருக்கா, இதெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்களா செஞ்சாங்களா? அப்போ வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, சொன்னபடி நடக்கவில்லை, அரசியலையும் கூட ஒரு மோசமான நிலைக்கு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இதை வந்து நம்ம எதிர்த்து தான் ஆகணும், அதற்காக தான் இந்த மாநாடு அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். இல்லை, மோசடி செய்கிற பாஜக அதனுடைய கூட்டணி தான் இன்றைக்கி பலமடைய தொடங்கியிருக்கு. நிதிஷ்குமார் வந்து இதுலேருந்து இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி பாஜகவுக்கு போயிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் அவங்களுடைய பலம் கூடியிருக்கு, இந்தியா பலம் வந்து பலவீனமாகியிருக்கு அப்படின்றது தானே அவங்களுடைய, அதுவே ஒரு மோசடிக்கு எடுத்துக்காட்டு தானே. 2015 தேர்தலில் எப்படி சந்தித்தார் நிதிஷ்குமார், எப்படி வெற்றி பெற்றார், அப்புறம் என்ன நடந்துச்சு,
அதுக்கப்புறம் 2020 எப்படி தேர்தலை சந்தித்தார், யாரோட சந்தித்தார், எப்படி வெற்றி பெற்றார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்திருக்கு, ஏதாவது அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு உறுதி இருக்கா? இதில் வேறு அவரை இந்தியா கூட்டணிக்கு வந்து முன்னணி முகமாக்கணும், அவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சுருந்தா என்ன இருக்கும்? அப்போ அவர் நம்பகத்தன்மையற்றவர், அவர் அரசியல் பச்சோந்தி, இந்திய அரசியல் களத்திலேயே நிதிஷ்குமாரை போல இப்படி ஒரு பித்தலாட்ட பேர்வழியை பார்க்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்ததனால்தான் இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ்குமாரினுடைய செயல்பாடு ஏற்கனவே தெரிந்து விட்டதனால்தான், அவர் நம்பத்தகுந்தவர் அல்ல என்பது புரிந்து விட்டதனால தான் அடக்கி வச்சாங்க. ராகுல் காந்தி அதிலெல்லாம் ரொம்ப தெளிவானால், அவர் கட்சிக்குள்ளேயும் இந்த மாதிரியான நம்பகத்தன்மை இல்லாதவர்களை அவர் நம்புறதில்லை, வெளியே அவங்களா போயிட்டுன்னு அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி சூழலை கட்டியமைச்சார். இதுலேயும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்குறோம். ஏற்கனவே இதில் மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் சுட்டி காட்டின விஷயந்தான், நிதிஷ்குமாரை நம்ப முடியாது அப்படிங்கிறது. லாலு நம்பிக்கைக்குரியவர், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் நம்பிக்கைக்குரிய கட்சி, ஐக்கிய ஜனதாதளம் நம்பிக்கைக்குரிய கட்சி அல்ல. அது வந்து JDU கிடையாது, அது JDU10 அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து வைரல் ஆகுது, அப்படி தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அந்த கட்சிக்கு பேரே JDU10 தான், எந்த பக்கமும் அது ஒழுங்காக இருக்காது அந்த கட்சி, இப்படி திரும்பிடும் அப்படி திரும்பிடும். இன்றைக்கி வந்து பீகார் மாநிலத்தில் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த நாட்டு மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய அவப்பெயரை அவ நம்பிக்கையை சம்பாதித்திருக்கிறார் நிதிஷ்குமார். அவருடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவருடைய கணக்கே வந்து 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவருடைய அரசியல் வாழ்வு முடிய அஸ்தமானது. அதனால் போய் இன்றைக்கி பிஜேபியில் சேர்ந்துட்டால் ஏதாவது ஆளுநருக்கு ஏதாவது வாங்கிக்கலாம், ஏதாவது ஒரு துணை குடியரசுத் தலைவராக ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு அவர் போயிருக்கார். அவர் களத்தில் கிடையாது, அவருடைய வாக்கு விழுக்காடு 10 விழுக்காடு கூட இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆனால் வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதளமும் காங்கிரஸும் இடதுசாரிகளும் சேர்ந்து அமைத்திருக்கிற அணி வலுவான அணி, அந்த அணியின் விழுக்காடு வந்து 50 விழுக்காட்டுக்கு மேலே போயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து அரசியல் பார்வையாளருடைய கணிப்பாக இருக்குது. ஏற்கனவே அவங்க ப்ரூவ்டு ஓட்டும் இருக்குது. அதனால் அந்த ஓட்டை வந்து எந்த வகையிலும் ரீச் பண்ண முடியாமல் பிஜேபி இருக்கிறதுனால தான் ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு மிகப்பெரிய மோடியால் வீசுது, வட மாநிலத்தில் மிகப்பெரிய பிஜேபியால் வீசுது, எல்லாரும் ஓட்டு பிஜேபிக்கு தான் போட போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிஜேபி எதுக்கு பீகாரில் போய் நிதிஷ்குமாரை போய் இழுக்கணும்? அப்போ பிஜேபியுடைய பலவீனம் தெரியுதா இல்லையா? பிஜேபியுடைய பலவீனம் அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா நிதிஷ்குமாரை இழுத்தாதான் போட்டியே கொடுக்க முடியுங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. ராமர் கோயில் திறந்ததுனால தான் நிதிஷ்குமாரே இந்த பக்கம் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல. அதுதாங்க, ராமர் கோயில் திறந்தாச்சு உங்களுக்கு அதில் ஆதரவில் வீசுதுன்னா உங்களுக்கு நிதிஷ்குமாரே தேவையில்லையே. உங்களை வந்து அவ்வளோ மோசமாக பேசினவராச்ச, நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவராச்ச, மரணத்தை தழுவினாலும் தழுவினை தவிர பிஜேபியோடு சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னவராச்ச, நான் என்ன அவ்வளோ மோசமான ஆளா மாறி மாறி போகிறதுக்கு அப்படின்னு கேட்டவராச்சா? இப்போ தானே கேட்டார் இதெல்லாம், அதே நிதிஷ்குமார் தானே. இப்போ எப்படி வந்து போனார்? மரணத்தை தழுவாமல் போய் வந்து பிஜேபிக்கு போயிட்டார். அது எப்படி? அது மரணத்தை தழுவினாலும் தழுவேனே தவிர பிஜேபிக்கு போக மாட்டேன்னு சொன்னவர் வந்து இன்றைக்கி அப்படி போயிருக்கார் அப்படின்னா அப்போ என்ன? இப்போ பிஜேபி இப்படித்தான், பிஜேபி வலிமையற்று தான் இருக்கிறது. ராமர் கோயிலை வைத்து அவர்களுக்கு ஒன்றும் அங்கே வந்து பெரிய அலையெல்லாம் அடிக்கலைங்கிறத இன்றைக்கி பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்களை சொல்லுது. அப்போ லாலுவை, காங்கிரஸை, இடதுசாரிகளை, அந்த 3 கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணியை வீழ்த்த முடியாது, ராமர் கோயில் திறப்புக்கு பிறகும் கூட வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நிதிஷ்குமாருக்கு வந்து பழைய மாதிரி வாக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை, கிடைக்கிற ஒரு 5 விழுக்காடு வாக்கோ 6 விழுக்காடு வாக்கோ அதை வச்சாலாவது ஒரு போட்டியை கொஞ்சம் கடுமையாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இழுத்துருக்காங்க. அந்த 5 விழுக்காடோ 6 விழுக்காடோ இருந்தது இல்லை, அந்த விழுக்காடு கூட இன்னைக்கு இருக்காது. டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கார் நிதிஷ்குமார். அவர் வந்து எந்த விதமான நம்பிக்கைக்கும் உரிய நபர் கிடையாது, நம்பகத்தன்மைக்குரிய நபர் கிடையாது. அவரும் ஒரு மோசடி பேர்வழி தான். அப்போ மோசடி, ஏற்கனவே பாஜக ஒரு மோசடி, நிதிஷ்குமார் ஒரு மோசடி, 2 மோசடியும் சேர்ந்து இப்போ அணி சேர்ந்துருக்குது. மக்கள் அதை தெளிவாக நிராகரித்து விடுவார்கள். தேஜஸ்வி தலைமையில் 6 ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு காங்கிரஸ் அணியில் ஒரு வெற்றியை பெறும். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடுகள் வேலைகள் ஆரம்பித்தாச்சு. ஆனால் இந்தியா முழுமைக்கும் இந்தியா அணி எந்த அளவில் இருக்குது, இந்தியா கூட்டணி எந்த அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ யூபியில் வந்து அறிவிச்சிட்டாங்க காங்கிரஸ் எப்படி எந்த அளவுக்கு சீட்டு கம்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் இந்தியா முழுமைக்கும் ராகுல் காந்தி ஒரு பக்கம் வந்து நடைபயணம் போகிறாரு, ஆனால் மற்ற மாநிலங்கள் எந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி எந்த அளவுக்கு ஒத்து வர போகிறாங்க, கெஜ்ரிவால் எந்த அளவுக்கு ஒத்து வர போகிறாரு அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் எப்படி தீர்மானம் செய்ய போகுது? காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதக்கூடிய இடத்தில் ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸாக இந்த கட்சிகள் இருந்தால் இந்த கட்சிகள் கட்டாயம் அங்கே வந்து துணை இருக்கணும்.
மாநில கட்சி ஒன்று வந்து பாஜகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஒரு சின்ன பிளேயராக இருக்காங்கன்னா அவங்க அந்த மாநில கட்சிக்கு பின்னாடி போயிடணும். இதுதான் ஃபார்முலா. உத்தரப்பிரதேசத்தில் அது நடந்துருச்சு. அங்கே வந்து காங்கிரஸ் வந்து நான் தான் என் கூட வந்து நில்லு அப்படின்னு அகிலேஷ்கிட்ட சொல்லலை. கள நிலவரத்தை புரிந்து கொண்டு, சமாஜ்வாதி கட்சியினுடைய வலிமையும் புரிந்து கொண்டு இன்றைக்கி ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. 11 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு சுமூகமாக அங்கே வந்து கூட்டணி அமைந்து விட்டது. அப்போது பிஜேபியை வீழ்த்தக்கூடிய இடத்தில் சமாஜ்வாதி தான் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் என்பதை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டு விட்டது. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. ஆனால் வந்து கேரளாவில் இந்த நிலைமை இல்லை, மேற்கு வங்கத்தில் இந்த நிலைமை இல்லை, டெல்லியில் இந்த நிலைமை இல்லை. டெல்லியில் ஆம் ஆத்மி தான் அங்கே பிஜேபியை வீழ்த்தும்னா வீழ்த்திட்டு போகிறாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா தான் பிஜேபியை வீழ்த்துவாங்கன்னா வீழ்த்திட்டு போகிறாங்க. உங்களுக்கு எங்கே என்ன நிலவரம்? பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மியே பிஜேபியை வீழ்த்திடும், காங்கிரஸ் தேவையில்லைன்னா வீழ்த்திட்டு போகிறாங்க. எங்கே தேவையோ அங்கே இணைந்தால் போதும். அந்த ஒருங்கிணைப்பு இன்றைக்கி சாத்தியமாக இருக்குது. மாநில தேர்தலில் அவங்க முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் முடிந்த வரை பிஜேபி சீட்டு வென்றக்கூடாது என்பதில் கவனமாக இருந்து அந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டது. எங்கே தேவையோ அங்கே கட்டாயமாக அணி சேருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தானே தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போ ஊபியில் தேவைன்னா சேர்ந்துட்டாங்கல்ல, பீகாரில் சேர்ந்தானே இருக்காங்க. பீகாரில் காங்கிரஸ் வந்து ஏன் தலைமையில் நீ வான்னு ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தை கூப்பிடலையே. ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தினுடைய பின்னணியில் தானே காங்கிரஸ் போயிருக்கு. அப்போ களத்தை புரிந்து கொண்டு பிஜேபியை யார் வீழ்த்துவார்களோ அவர்களுக்கு பின்னால் காங்கிரஸ் போயிருக்கிறது ரெண்டு மாநிலம் சாட்சியாக இருக்குது, ஊபியும் பீகாரும். மற்ற மாநிலங்களில் மம்தாவுக்கு பின்னாடி காங்கிரஸ் போகணும்னா போட்டும், டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு பின்னாடி தான் போகணும்னா போட்டும், பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கு பின்னாடி தான் போகணும்னா போட்டும், அவங்க பின்னாடி இவங்க வரணும்னா வரட்டும். பிஜேபியை நேரடியாக வீழ்த்த முடியும்னா வீழ்த்தட்டும். இல்லை எங்களுக்கு ஆள் இருந்தால் தான் வீழ்த்த முடியும்னு தெரிஞ்சதுன்னா ஆளை சேருங்க, அவ்வளோதான். நீங்கள் வீழ்த்த முடியாது, தனியாக வீழ்த்த முடியாது, சேர்ந்து தான் போகணும்னா கட்டாயம் சேருங்க, அவ்வளோதான் ஃபார்முலா. அதனால் அவங்களுக்கு அந்த மாநிலங்களுக்கு ஏற்ப கட்டாயமாக முடிவெடுப்பாங்க. இது அப்படி தான் அமையும். இதுதான் இயற்கையான ஒரு விஷயமும் கூட. நீங்கள் பொருந்தாத ஒரு கான்செப்டை கொண்டு அவங்க மேலே திணிக்க முடியாது. இப்போ கேரளாவில் போய் வந்து பிஜேபியை வீழ்த்தணும், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டு சேர்ந்து நில்லுங்க இந்தியா கூட்டணின்னு சொன்னால் என்ன எப்படி அது அங்கே உள்ள கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு அது செட் ஆகாது. அங்கே வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் இடையில் தான் போட்டியே. பிஜேபி அங்கே இல்லை. அந்த இரண்டு வெசஸில் அவங்க இல்லை, மூணாவது இருக்காங்க. அதனால் இவங்களே யாராவது ஒருத்தர் வெளில முடியுங்கும்போது அவங்க ஏன் வந்து இந்தியா கூட்டணிங்கிற ஃபோரத்துக்குள்ளே வந்து அங்கே போய் தேர்தலில் சந்திக்க வேண்டிய தேவை இல்லையே. அதுதான் விஷயம். இல்லை, தேர்தலுக்கு இறுதி 7 நாட்கள் தான் வந்து மிக முக்கியமான நாட்கள். அதுதான் வந்து தீர்மானிக்கும் யார் தேர்தலில் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றதான் இங்கே பார்வையாக இருக்குது. இருந்தாலுமே இந்தியா கூட்டணி வந்து லேட்டாக தான் கூடியிருக்காங்க, 6 மாதத்துக்குள்ளே தான் கூடியிருக்காங்க. ஒரு வருடமாகவே முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காதுன்ற சொல்கிறாங்களே, அப்போ அது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாம் நடந்திருந்தாலும் பிஜேபி அதை மிகப்பெரிய அளவுக்கு கலைச்சிருக்கும். ஏன்னா பிஜேபிகிட்ட எல்லா வலிமையும் இருக்குது. அவங்க பொய்யை அவதூறை பரப்பியே அரசியலை கட்டமைப்பவர்கள். இல்லாததை கிளப்புவாங்க, இந்த தலைவர் சொல்லாததை சொன்னாரும்பாங்க, அவங்க வந்து எடுக்காத முடிவை எடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க, இவங்க அங்கே போக போகிறாங்க, இவங்க இங்கே போகிறாங்க, இவங்களுக்கு ஹிட்டன் அஜெண்டா இப்படி இருக்குன்னு சொல்லி ஊடகங்களுடைய வலிமையை பயன்படுத்தி எதை வேணாலும் அவங்க செய்வாங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டாக நீங்கள் போனீங்கன்னா அதை பிஜேபி வந்து ஈஸியாக சீர்குலைச்சிரும். அதனால் பிஜேபிக்கு வந்து நெருக்கத்தில் அடி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்க முடியும். அதை புரிஞ்சிருக்காங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள். அதுக்கான வேலைகள் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருக்கும்போதே இன்றைக்கி பீகாரில் நிதிஷ் அவங்க வந்து இழுத்துட்டு போயிட்டதையும் பார்க்குறோம். அதனால் வந்து நெருக்கத்தில் திட்டமிட்டு வேலை செஞ்சால் சரியாக இருக்கும், அவ்வளோதான். தமிழ்நாடு வந்து இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து ஒன்று கொள்கையில் உறுதியான கட்சிகள் உறுதியாக அணி சேரணும். தமிழ்நாட்டில் சேர்ந்துருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து இந்த யார் உள்ளே வந்து இதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ எடப்பாடி கூட நான் பிஜேபி விட்டு வந்துட்டேன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தார். யாராக போனோமா காங்கிரஸுக்கு 20 சீட்டு கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிட்றதா? என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் இங்கே அப்படியான ஒரு சூழலே இல்லைல்ல. திமுக தலைமையிலான அணி வலுவாக இருக்கும், கொள்கைப்பூர்வமாக இருக்கும், எந்தவித முரண்பாடும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. களத்தை நோக்கி சந்திக்க போகிறோம்னு டிக்ளேர் பண்ணனால தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து களத்தை நோக்கி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. 1-2 மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. திமுக அவங்க மாநாடு நடத்திட்டாங்க, நாங்கள் எங்கள் மாநாட்டம் நடத்திட்டோம். களத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த களத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்குறமே தவிர எங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. பாருங்கள், இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாடம். அகில இந்திய அளவில் ஊபியில் அது இப்போ நடந்திருக்கு.
பீகார்லேயும் நடந்திருக்கு. மற்ற மாநிலங்களில் அந்த மாநிலங்களின் தன்மைக்கு ஏற்ப இந்தியா கூட்டணி வலிமை பெறணும் அப்படிங்கிறத நம்ம விருப்பம். இறுதியாக இந்த லால்சலாம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து எங்கள் அப்பா சங்கின்னு சில பேர் சொல்கிறத வந்து எனக்கு கோபமடைய செய்யுது அப்படிலாம் கிடையாது, அவர் வந்து ஒரு மனித நேயராக தான் இருந்திருக்காரு, மனித நேயரால் தான் வந்து இந்த படத்தில் நடிக்க முடியும் அப்படின்ற சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அப்படின்னா ஒரு மனித நேயரை போய் சங்கின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ சங்கி மனித நேயராக இருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் ஒன்று. அப்புறம் சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் நடிச்சிருப்பாரா அப்படின்னு அவங்களே தான் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ லால் சலாம் படம் மத நல்லிணக்கத்தை சொல்லுது, ஒரு இஸ்லாமிய தோற்றத்தில் அவர் வர்றாரு, இப்படியான ஒரு தோற்றத்தில் வரக்கூடியவர் எப்படி சங்கியாக இருப்பார் அப்படின்னு அவங்க தான் கேட்குறாங்க. அப்போ சங்கியாக இருந்தால் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருப்பாங்க, சங்கியாக இருந்தால் இஸ்லாமிய தோற்றத்துக்கு எதிராக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்களே போட்டு உடைச்சிட்டாங்க. இது அவங்க கருத்து. இந்த கருத்து குறித்து ரஜினிகாந்திட்ட கேட்குறாங்க. ரஜினிகாந்த் அதுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறார். எப்படின்னா, ஆமாம் அவங்க சரியாக தானே சொல்லியிருக்காங்க, எங்கள் தந்தை வந்து ஆன்மீகவாதி, எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடியவர், எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியை போய் சங்கின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. அது கெட்ட வார்த்தை இல்லை, கெட்ட வார்த்தை இல்லை, ஆனால் உள்ளீடு என்ன, அவர் சொன்னதனுடைய பொருள் என்ன, நான் ஆன்மீகவாதியாக இருக்கேன், எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக இருக்கேன், என்ன போய் சங்கின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படின்னா என்ன, அப்போ எல்லா மதத்துக்கும் பொதுவான ஆன்மீகவாதியாக சங்கி இருக்க மாட்டார் அப்படிதானே பொருள். அப்போ சங்கியாக இருந்தால் எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருக்க மாட்டார், சங்கியாக இருந்தால் ஆன்மீகவாதியாக இருக்க மாட்டார், சங்கியாக இருந்தால் மத வெறியராக தான் இருப்பார், ஆன்மீகவாதியாக இருக்க மாட்டார், ஆன்மீகவாதி வேற மத வெறியர் வேற. அப்போது நான் ஆன்மீகவாதி மத வெறியன் இல்லை, என்ன போய் சங்கின்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறதுனால என் பிள்ளைக்கு கோபம் வந்துருச்சுன்னு ரஜினியும் அதை வந்து அக்னாலேஜ் பண்ணுறார், அதுக்கு வந்து வலிமை சேர்க்கிறார். அப்போது சங்கினாலே மனிதநேயத்துக்கு எதிரானவர்கள், சங்கினாலே மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள், சங்கினாலே இஸ்லாமிய அந்த விழுமியங்களுக்கு எதிரானவர்கள், சங்கினாலே ஆன்மீகவாதி கிடையாது அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களும் ரஜினிகாந்த் மகளும் சேர்ந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வார்த்தை இல்லை, அவங்க வார்த்தையிலேயே இன்றைக்கி வந்து சங்கி என்பது அரவறுக்கத்தக்க ஒன்று தான், சங்கி என்பது மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது தான், சங்கி என்பது மனிதநேயத்துக்கு எதிரானது தான், சங்கி என்பது ஆன்மீகத்துக்கு எதிரானது தான் சொல்லிட்டாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.